இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரிப்பு, சர்வதேச அவசரகால உதவிகளின் வருகை ஆரம்பம். இஸ்ரேலில் மத நிகழ்வில் ஏற்பட்ட நெரிசலில் 40 மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு, அண்மைய தகவல்கள் குறித்த தொகுப்பு. ஆய்வுக்காக COVID-19 தொற்று தாக்குதலுக்கு ஆளான மாணவர் பிபிசியிடம் பகிர்ந்து கொண்டது என்ன? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது யசோதா ரவீந்திரன். இந்தியாவின் புதிய கொரோனா தொற்றின் எண்ணிக்கை இன்று இன்னொரு உலக உச்சத்தை எட்டிய நிலையில் அமெரிக்காவின் அவசரகால மருத்துவ உதவிகளின் முதல் தொகுதி இந்தியா வந்தடைந்தது. இதில் கோவிட் சிகிச்சைக்கு பயன்படக்கூடிய 100 ஆக்சிஜன் பிரித்தெடுக்கும் இயந்திரங்கள், வென்டிலேட்டர்கள் உள்ளிட்டவை இருக்கின்றன. மருத்துவமனைகளின் நெருக்கடியை குறைக்க இவை உதவும். இந்தியாவுக்கான உதவிகளின் முதல் தொகுதி இது. இன்னும் 2 விமானங்கள் விரைவில் வர இருக்கின்றன. கொரோனாவுக்கு எதிரான தங்களின் போராட்டத்தில் உலக நாடுகள் ஒற்றுமையோடு உதவிக்கரம் நீட்டுவதாக இந்திய அரசு நேற்று தெரிவித்திருந்தது. உலக நாடுகளின் உதவிகளோடு வெளிநாடு வாழ் இந்தியர்களும் உதவிக்கரம் நீட்டி வருகிறார்கள். மோசமான கொரோனா அலையில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களுக்கான உதவிகளை சேகரிப்பதில் பிரிட்டன் வாழ் இந்தியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த பிபிசியின் சீமா கொட்டாச்சாவின் செய்தி தொகுப்பு. பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனைகள். லண்டன் வெம்ப்ளியின் கோவிலில் கூடிய இந்துக்கள் ஹனுமான் சலிசா எனப்படும் மந்திரத்தை உச்சாடனம் செய்கிறார்கள். தேவைப்படுபவர்களுக்கு உதவிகள் சென்று சேர இந்த பிரார்த்தனைகள் உதவும் என்பது நம்பிக்கை. இது எங்கள் கடமை, கண்டிப்பாக இதை நாங்கள் செய்ய வேண்டும். இந்தியாவையும் இந்தியர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த உலகத்தாரையும் காப்பாற்றும்படியும், எல்லோருக்கும் கோவிட் தொற்றை எதிர்க்கும் வல்லமையை தரும்படியும் கடவுளிடம் பிரார்த்திக்கின்றோம். தமது பிரார்த்தனைகளுக்கு நடுவே நெருக்கடியில் தவிக்கும் உறவினர்களை நினைத்து உருகுகிறார்கள். Some of them want to travel there. சிலர் அங்கே நேரில் செல்ல விரும்புகிறார்கள். உறவினர்களை பார்க்க முடியாமல் தவிக்கிறார்கள். சிலரால் உறவினர்களின் இறுதி கிரியைகளில் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்தியாவிலிருந்து தற்காலிகமாக இங்கே வந்தவர்கள் திரும்பிச் செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். மொத்தத்தில் இங்குள்ள இந்திய சமூகத்தினர் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார்கள். பிரிட்டனின் தொண்டு நிறுவனங்கள் நிதி மற்றும் அத்தியாவசிய மருத்துவ உதவிகள் கூறி இணைய பக்கங்களை ஆரம்பித்துள்ளன. தேவையான அளவு ஆக்சிஜனை நோயாளிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் கொண்டு சேர்ப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சென்ற வாரம் முழுக்க மும்பை மற்றும் தில்லி நகர பிரச்சனைகள் தான் பேசப்பட்டன. ஆனால் 2 நகரங்கள் மற்றும் சிறு நகரங்கள் அடுத்த தாக்குதலை எதிர்கொள்ளப் போகின்றன. அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை கோரி பெற்று சேகரிப்பதோடு அவை அவசரமாக தேவைப்படுபவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறோம். பிரிட்டன் வாழ் இந்தியர்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இன மற்றும் கலாச்சார தொடர்புகள் வலுவானவை. பொது மருத்துவ கட்டமைப்பு ஏறக்குறைய நிலைக்குலையும் நெருக்கடியில் சிக்கியுள்ள ஒரு தேசத்தை மீட்க தம்மால் என்ற எல்லா முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இஸ்ரேலில் குறைந்தது 44 பேர் இறக்க காரணமான சம்பவ இடத்துக்கு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகூ சென்றுள்ளார். அங்கு நடந்த மதவிழா ஒன்றில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 100 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த நிகழ்வு இஸ்ரேல் எதிர்கொண்ட மிக பெரும் பேரழிவுகளில் ஒன்று என நெத்தன்யாகூ தெரிவித்துள்ளார். இது குறித்த மேலதிக தகவல்களை தற்போது பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் வெளியான காணொளிகளில் குழப்பமான காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. மெரோன் மலை அடிவாரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நெரிசலில் சிக்கியிருந்தனர். இஸ்ரேலின் மோசமான பேரழிவில் சிக்கியவர்களுக்கு தற்போது சிகிச்சை அளித்தோம். லாக் பமர் மற்றும் ரவி சிமன் பர் யஹாயை கொண்டாட வந்த மக்கள் துரதிருஷ்டவசமாக நெரிசலில் சிக்கி மடிந்துள்ளனர். இரவு வழிபாடு மற்றும் ஆடல் பாடல்களுடன் கொண்டாட்டமாக இருந்திருக்க வேண்டிய நிகழ்வு இது. அந்த நெரிசலில் நான் சிக்கியிருந்தேன். 60,000 to 70,000 பேர் அங்கே இருந்தனர். நகர்வதற்கு இடமே இல்லாததால் மக்கள் கீழே விழத் தொடங்கினர். அதிக அளவிலான மக்கள் தரையில் விழுந்தனர்.
உடனடியாக துணைநிலை மருத்துவ பணியாளர்கள் அவசர சிகிச்சைகளை வழங்கினர். அடுத்தடுத்து அவசர ஊர்திகள் வரத் தொடங்கின. அதன் பின்னரே ஏதோ ஒன்று இங்கு நடந்துள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பல்வேறு மக்களும் இந்த நிகழ்வை நேரலையாக தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருந்தனர். நெரிசலின் காரணமாக காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சைகளை வழங்குவதில் சிக்கல் நேரிட்டது. சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் காயமடைந்தவர்கள் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மக்கள் பலர் காயமடைந்ததையும் உயிரிழந்த காட்சிகளையும் தன்னார்வலர்கள் அருகில் இருந்து பார்த்துள்ளதால் அவர்கள் அனைவருக்கும் மன அதிர்ச்சிக்கான சிகிச்சைகள் உடனடியாக வழங்கப்பட்டு வருகிறது. மனவேதனை தரும் காட்சிகளை அவர்கள் கண்டுள்ளனர். மதம் சார்ந்த விழாவின் தொடக்க நிகழ்வில்தான் இந்த பேரழிவு ஏற்பட்டுள்ளது. எனவே அதற்கு பின்னர் நடைபெறவிருந்த அனைத்து நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பர்மிய ராணுவத்துக்கும் காரேன் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் அதிகரிக்கும் மோதல்களில் இருந்து தப்பிக்க 2000 அதிகமான அகதிகள் மியான்மர் எல்லையை கடந்து வந்துள்ளதாக தாய்லாந்து தெரிவித்துள்ளது. அவர்களுக்கு மனிதநேய ஆதரவும் மருத்துவ சிகிச்சையும் வழங்கி வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. கொரோனா தொற்றால் பிரேசிலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 400,000 கடந்துள்ளது. உலகில் அதிகபட்ச உயிரிழப்பில் 2வது இடம் இதுவாகும். கொரோனா பரவலை தடுக்க உள்ளூர் அதிகாரிகள் விதிக்கும் பொது முடக்கம், சமூக இடைவெளி போன்ற நடைமுறைகளை அதிபர் ஜெயர் போல்சனாரோ தொடர்ந்து நிராகரித்து வந்தார். திருமணம் போன்ற பொது நிகழ்வுகளுக்கு இலங்கையில் வரும் திங்கட்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கொரோனா வைரஸின் முதல் அலையிலிருந்து அந்நாடு உடனடியாகவே மீண்டுவிட்டது. ஆனால் கடந்த சில நாட்களில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை தொடர்ந்து நாளொன்றுக்கு 1,000 மேற்பட்ட கோவிட் தொற்றுகள் பதிவாகி வருகின்றன. கோவிட் 19 வைரஸ் குறித்த ஆய்வு நடவடிக்கைக்காக 23 பல்கலைக்கழக மாணவரான ஜேக்கப் ஹாப்கின்ஸ் தானாக முன்வந்து இந்த தொற்று தாக்குதலுக்கு ஆளானார். அவரது அனுபவங்கள் மற்றும் நோக்கங்களை விவரிக்கும் செய்தித் தொகுப்பை தற்போது காணலாம். நான் கொரோனா வைரஸால் நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது வாழ்க்கையில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த விஷயத்தை மீண்டும் நான் செய்வேன். ஆய்வின் ஒரு பகுதியாக ஜேக்கப் வேண்டுமென்றே தானாக முன்வந்து கோவிட் 19 தொற்றுக்கு ஆளாகி கொண்டார். இந்த ஆய்வுக்காக நான் மருத்துவமனையில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்குள் நுழைந்து தானாகவே வைரஸ் தொற்றுக்கு ஆளானேன். இதற்கான காரணம் HVIVO நிறுவனத்தின் ஆய்வுக்குழு என்னை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் இந்த வைரஸ் முதல் நாளிலிருந்து எப்படி செயல்படுகிறது என்பது குறித்த மதிப்பிட முடியாத தகவல்களை பெற முடிந்தது. மேலும் வைரஸை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளை விட வைரஸில் இருந்து பாதுகாக்கக்கூடிய தடுப்பு மருந்துகளை கண்டறிய எங்களுக்கு உதவியாக இருக்கும். தடுப்பு மருந்துகளை கண்டறியும் இந்த பணிக்காக இவர் கடந்த 2020 ஜூன் மாதம் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். பரிசோதனைக்காக கடந்த முறை நான் முயன்ற போதே சில அருமையான பலன்களை அளிக்கக்கூடிய நிறைய தடுப்பூசிகளை கண்டறிந்தோம். எனவே பல வகையான தடுப்பூசியை கண்டறிவது குறித்து எனது லட்சியம் மாறியிருந்தது. ஆனால் நான் இந்த விஷயத்தில் இருந்து கற்றுக்கொண்ட மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், தடுப்பூசி விநியோகம் என்பது உலக அளவில் நியாயமற்றதாகவும் சமமற்றதாகவும் இருக்கிறது. எனவே நமக்கு நிறைய தடுப்பூசிகள் தேவைப்படுகின்றன. வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்த பின்னர் ஜேக்கப் மருத்துவமனையிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் எனது தனிமைப்படுத்திய சமயங்களில் மீண்டும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்கான எனது நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். இந்த வைரஸ் எவ்வளவு மோசமானது என்பதை நேரடியாக நான் உறுதி செய்து கொண்ட போது இத்தகைய பரிசோதனைகளில் நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டும் என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொண்டேன். ஏனென்றால் இத்தகைய பெருந்தொற்றை நாம் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே BBC உலக செய்தி அறையிலிருந்து திங்களன்று மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.